இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவங்களை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படி அக்கக்கா எடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை விஷயங்களுமே அத்தனையும் உண்மையாக இருந்தது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுடைய பண்டித் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல. நீங்கள் வந்து அன்றைக்கி என்னுடைய மொபைல் நம்பரை வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் போட்ட வீடியோவுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் எங்கள் சேனலில் சார், ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்க எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக சொல்கிறாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எப்படிப்போ இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, எப்படி முன்னாடி பேசினாங்களா அவங்ககிட்ட, பார்த்துருக்காங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. நாம் அன்றைக்கி தான் முத முறையாக கூட சந்திக்க செஞ்சோம். பட் எல்லா விஷயமே கரெக்டாக இருந்ததுனால நிறைய பேர் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் கால் பண்ணதுனால உங்களாலேயும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. உங்களை மீட் பண்ணணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும், பகிர்ந்துக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்ன நோய்களுக்கு நம்மளுடைய ஜோதிடத்தின் மூலமாக தீர்வு கொடுக்க முடியுமா, ஜோதிடத்தின் மூலமாக வரப்போகிற பிரச்சனைகளை கண்டறிய முடியுமா அப்படின்றது தான் சார் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ நான் வந்து இப்போ மொபைல் வச்சு சொன்னேன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே என்னுடைய குருமார்கள் கொடுத்த கலை தான். அதில் கூட ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், குருநாதர் பேரை சொன்னேன். 36 பேர்ட்ட படிச்சிருக்கேன், இல்லை யார் பேரை சொல்ல, ரெண்டு கண்ணில் வலது கண்ணு நல்ல கண்ணா, இடது கண்ணு கெட்ட கண்ணான்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருமே எனக்கு பொக்கிஷமே, பிரபஞ்சம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்ம இளையராஜா ஐயா பாடல் பழைய பாடல் கூட, வானம் எனக்கு ஒரு போதிமரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தருங்கிற மாதிரி பிரபஞ்சம் இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஜோதிடமும் இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னை பொறுத்தவரையும் நான் இன்னும் எல்கேஜி தான். ஜோதிடத்தில் பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது. எனக்கு முன்னாடி வாழ்ந்த பராசரர்லாம் என்ன சொல்கிறது. ஸோ அவருடைய வாரிசுகள் தான், எல்லா ஜோதிடர்களுமே பராசரருடைய வாரிசுகள் தான். இது யாராலும் சொல்ல முடியும், ஏற்கனவே இருந்ததை சொல்கிறோம். இப்போ நோய்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்துடைய சுய கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மத்தின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நோய்கள் ஏற்படுகிறது. அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த கர்மாவின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு துன்பங்களும் நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகிறது. ஒருத்தர் ஜாதகம் எழுதும் பொழுதே ஜென்மனே ஜென்ம சவுக்கியானாம் குல வர்த்தமானாம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. அதாவது உன்னுடைய ஊழ்நிலை கர்மாவுக்கு தகுந்தவாறே உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது, மற்றபடி நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. ஜென்மனே ஜென்ம சவுக்கியானாம் குல வர்த்தமானாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது எழுதுவாங்க. ஸோ அந்த இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு லைஃப்பில் ஏற்றம் இறக்கம் நோய் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு ஜாதகம் எனக்கு அவர் நெருங்கிய நண்பர். அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்களுடைய தாயார் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒரு சிவியரான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் சொல்கிறது எப்போன்னா, ராகு கோச்சாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது, இப்போ ரிஷபம் கடந்து மேசத்துக்கு வந்துட்டார். அப்போ இதில் ஒரு 1.5 அதில் ஒரு 1.5 4.5 வருடத்துக்கு முன்னாடி, அப்போ அம்மா ரொம்ப சிவியராக இருக்காங்க சார் அப்படின்னு ஃபோன் பண்ணார். அப்போ அவர் பெங்களூரில் இருக்கார், ஊருக்கு வந்திருக்கார். இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அம்மா கண்ணு முழிக்கணும் பேசணும். அவர் கொஞ்சம் எல்லாருக்கும் தாய் மீது ஒரு ரொம்ப அதிக பற்று இருக்கும் அல்லவா. அப்போ ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதார். ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார்னார். சார் வேளம்மாளில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், வேளம்மாள் ஹாஸ்பிட்டலில் தான் சார் அட்மிட் பண்ணீங்க. பயப்படாதீங்க, அம்மா காப்பாற்றப்படுவார்கள். என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. சார் செவ்வாய் தான் வேலு, சந்திரன் அம்மா, செவ்வாயும் சந்திரனும் உங்களுக்கு பலமாக இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் லக்னப்படி 11 இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு, செவ்வாய் பலமாக இருக்காரு. ஸோ வேளம்மாள் ஹாஸ்பிட்டலில் அம்மாவை சேர்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஆல்ரெடி உங்களை அறியாமலேயே அங்கே ஒன்று தான் அட்மிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அம்மா குணமாயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே பரிகாரம் செய்கிறேன், சொல்கிறேன், செய்வீங்களான்னு. செய்வேன் சார்னார். டூவீலர் எடுத்துக்கோங்க, மதுரையில் எங்கே கோழிப்பண்ணை இருக்கோ அந்த கோழிப்பண்ணையை போய் ஒரு ரவுண்டு வாங்க, டூவீலரில் ஒரு ரவுண்டு வாங்க, இல்லைனா வண்டி ஓரம் நிறுத்தி நடந்து வாங்க. கோழிப்பண்ணையை சுற்றி வந்துட்டு மதுரை தத்தநேரி சுடுகாடு அங்கே போய், அங்கே எந்நேரம் எனி டைம் டெட் பாடி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு யாராவது ஒரு பெண் இறந்து வந்து, வயசானவங்க பெண்மணி யாராவது இறந்து வந்திருந்தாங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் ஓரமாக செருப்பை கழட்டி விட்டுட்டு அவங்களுக்கு போய் ஒரு உங்கள் தாயை போல் ஒரு பாவிச்சு, எல்லோரும் உறவினர்களாக வாக்கியரிசி போடுவாங்க, நீங்களும் ஒரு வாக்கியரிசி போட்டுட்டு அதே சுடுகாட்டில் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, அம்மா கண்ணு முழிச்சிடுவாங்க. இதான் நான் கொடுத்த பரிகாரம். அவர் கும்பலக்கணம் புராட நட்சத்திரம் ஸோ எல்லாம் மனசில் இருக்குது. உடனே டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்கிறேன் சார்ட்டு காலையில். இப்போ ஒரு 1 மாதம்
ஒரு மாதம் இருக்கும் பார்த்துட்டு. அவருக்கு வந்து ஃபேமிலி டாக்டராக ஒரு சித்தா டாக்டர் பழனியில் இருக்கார், மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை, பேசினதும் இல்லை, அவரை பற்றி நிறையா என் நண்பர் சொல்லியிருக்கார். அப்போ சார், அவர்கிட்ட கூட்டு போங்க, வேறு டாக்டர் வந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இது ஏதோ மரபு முறை அக்குப்பஞ்சர் மாதிரி ஏதோ காட்டுது, ஆனால் இந்த பரிகாரம் ஒன்று செய்யணும் அப்படின்னு. என்ன சார் பரிகாரம் செய்யணும்? அப்போ அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் அம்மாவுக்கு இருக்குது, தசா நடத்தக்கூடிய கிரகம் அஸ்வினியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாவுடைய ஜாதகம். அதுக்கு 24வது நட்சத்திரம் வெற்றியை தரும். ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இப்போ அஸ்வினிக்கு 24வது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சதய நட்சத்திரம். பொதுவாக ஒரு பாவகத்துக்கு 11ஆம் பாவகம் வெற்றியை தரும். அப்போ அஸ்வினியில் உட்காந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது, அவனையும் அவங்களுக்கு சுக்கர தசையாக இருக்கும்னு நினைக்கிறேன், சூரியன் இல்லை சுக்கரனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அவர் ஜாதகம் நல்லா மெமரியில் இருக்குது, அவங்க அம்மா ஜாதகம் மெமரியில் இல்லை, ஆனால் இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. என்ன சார் பண்ணலான்னாரு, சார் ஸ்ட்ரோக் ஆகிற மாதிரி இருக்குது, விட்டால் முகவாதம் ஆயிரும் பக்கவாதம் ஆயிரும், இதுக்கு ரெண்டே ரெண்டு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு. என்ன சார் செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. டாக்டரை மாற்றி பாருங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் பழனியில் ரெகுலராக பார்க்குற டாக்டரே மாறிடுவார், இல்லை அவரே வேறு டாக்டரை வர சொல்லுவார், ஏதோ ஒன்று நடக்கும் இந்த பரிகாரம் செஞ்சானே. சரி சார்ன்னாரு. கோழி முட்டை வாங்கி அம்மாவை தலையை சுற்றி வெளியில் வீசிடுங்க, கோழி முட்டை இருக்குல்ல அதை வாங்கி தலையை சுற்றி வெளியில் வீசிடுங்க, முச்சந்தில் ஒன்றிய வீசிடுங்க ஒரு முட்டை. அதுக்கு பிறகு பச்சை குச்சி, வேப்பங்குச்சி இருக்குல்லையா பச்சை குச்சி, அதை கட் பண்ணி போட சொல்லுங்கள் அம்மா கையில், அம்மாவுக்கு வெட்டுவாங்கள்லண்ணே அதெல்லாம் வெட்டுவாங்கன்னா. பச்சை குச்சி சும்மா ஒரு அடி நீளம் வச்சுக்கிட்டு பெரிய சிசரை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, காலபேரவர் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காலபேரவர் இருந்தால் தேங்காயில் போய் தீபம் போடுங்க, தீபம் போட்டு போங்கன்னு. உடனே எல்லாமே செஞ்சு காலையில் அவங்கள கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வர வரைக்கும் அவங்களுக்கு சரியாக பேச்சு வரல, கைகாலெலாம் அந்த ரைட் சைடு பூரா ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கே போய் மரபு முறை அக்குபஞ்சர் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல், சித்தா டாக்டர் கொடுக்காமல், அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மரபு முறை அக்குபஞ்சர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரெக்கவரி ஆகி இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ என்னுடைய பரிகாரம் ஒரே ரூட்டில் இருக்காது. அவர் பல முறை அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டார், கோழி பண்ணி எதுக்கு சுத்த சொன்னீங்க என்னையே, நீங்கள் சொன்னீங்க நானும் போய் சுத்தினேன் அப்படின்னாரு. சார் ராகு இருக்கிறது கடகத்தில், கடகம் சந்திரனுடைய வீடு, கடகம் வந்து நாட்டுக்கோழி பண்ணை, மிதுனம் பிராய்லர் கோழி, கடகம் நாட்டுக்கோழி, அதனால் பாம்பு இப்போ அங்கே தான் இருக்குது, கடகத்தில் தான் இருக்குது, அதனால் நாட்டுக்கோழி பண்ணியை சுற்றி வாங்கன்னு சொன்னேன், சர்ப்பத்தை சுற்றி வர சொன்னேன், அதனால தான் சார் கோழி பண்ணி சுற்றி வச்சேன். சார் இதெல்லாம் இப்படிலாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க? உண்மையாகவே நானுமே நீங்கள் சொல்லும் போது அதுதான் சார் யோசிச்சேன். இப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ வந்து ஒரு சவத்துக்கு போய் நம்ம வாய்க்கரசி போட சொல்கிறதே வந்து சில பேர் நெருடலாக நினைப்பாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் மொட்டை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து ஐயோ அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறப்போ நம்ம மொட்டை போடலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்படின்றப்போ எப்படி இந்த ஒரு பரிகாரத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு. அவர் தாய் கர்மம் செய்ய, இவர் கர்மம் செய்ய வேண்டிய சாதகம். அப்போ ஒரு இன்னொரு கர்மத்தில் கலந்துக்கும் போது கிரங்க விட்டுரும், இன்னொரு கர்மத்தில் கலந்துக்கும் போது கரங்க விட்டுரும், அவ்வளோ மேட்ரு. அவர் கர்மத்தில் கலந்துக்கிறானோ அவ்வளோதானே, கலந்துக்க வச்சுருவோம், சுள்ளாட்டுக்கு போங்க செய்யுங்க அதை செய்யுங்க. நான் சொன்னதே ஆக்சுவலாக முதல்ல வேற சொன்னேன், ஏதாவது ஜிஹெச்சுக்கு போங்க, அடக்கம் செய்ய முடியாத அனாதைன்னு சொல்லக்கூடாது யாரையும், அங்கே சவங்கள் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டே செய்யுங்க சார்னே, அது ஜிஹெச்சில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது, அதனால் சார் அது பண்ண முடியாது சார்னாரு, டைம் இல்லையா சார்னாரு. சரி அப்போ இங்கே போங்க அப்படின்னு. ஒரு பொண்ணுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குது, கூடவே மாந்தி இருக்குது, தை கூடவே மாந்தி இருக்குது. நான் அவங்களுக்கு கொடுத்த பரிகாரம் ரெண்டே பரிகாரம், ஒன்று சண்டிகோமம் பண்ணணும், சண்டிகோமம் பண்ணணும். சண்டிகோமம் சாதாரணமாக யாரும் பண்ண முடியாது, குறைஞ்சா 5 லட்சம் ரூபா செலவாகும், அதுவும் சிம்பிளாகவும் சொல்லியாச்சு. நேராக கொல்லூர் போயிருங்க, ஆன்லைனில் கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள்னு அடிங்க, சண்டிகா ஹோமம் நடிங்க, வெறும் 8000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, வருடம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயிலில், அதனுடைய வைப்ரேஷனே வேறு, ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சண்டிகோமம். சண்டிகோமங்கிறது பிரம்மாண்டமான வேலை, சாமானியன் யாரும் செய்ய முடியாது. எத்தனை கர்த்தாக்கள் உட்கார வைக்கணும், எவ்வளோ ஒரு யாகசாலை போடணும், பெரிய விஷயம் அது. அப்போ அந்த ஜாதகத்தில் சனி மாந்தி சேர்ந்தவங்களுக்கு சண்டிகா ஹோமம் தான் பண்ணணும். ஸோ அது பண்ணணும். அது ஐயா சண்டிகோமம் எப்படிங்கய்யா பண்ணுறது, நீங்கள் போய் பண்ணுங்க மூகாம்பிகை கோயிலில் பண்ணுறாங்க, முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. நாம் சொல்லும் பொழுது 5000 ரூபா அன்னைக்கு, இன்னைக்கு 8000 ரூபா
ஜோசியமோ இல்லை ஜாதகத்தையோ அதிகமாக நம்புறவங்க வந்து சில வழிமுறைகள் வச்சிருப்பாங்க, அதை தாண்டி வர மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நேர்மாறாகவே சிந்திக்கலாம். நேர்மாறா இல்லை, நான் கொடுக்குறது அதிகமாக எதிர்மறை பரிகாரம் தான் கொடுப்பேன். நேர்மறை பரிகாரங்கிறது ரொம்ப கம்மி. கோயிலில் போங்க, மேக்சிமம் கோயிலில் அன்னதானம் செய்யுங்க, அதுதான் என்னுடைய பரிகாரம். எத்தனையோ மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க, உடல் ஊனமுற்றவங்க, அங்கே போய் செய்யுங்க, தப்பே கிடையாது. அன்னதானம் செய்யுங்க. இல்லை கோயிலில் அறநிலைத்துறை இருக்குது, முதலமைச்சருடைய அன்னதான திட்டம்னு இருக்குது, தமிழக முதலமைச்சருடைய அன்னதான திட்டம்னு கோயில் இருக்குது, அதுக்கு போய் பணம் கொடுங்க. எத்தனையோ பேர் போதும்னு சொல்கிறது உணவு ஒன்று தானே தாயி, வேறு என்ன? பணம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் நகை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், சொத்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், போதுங்கிறது உணவு ஒன்று தான். இறைவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காடுறேன், உணவில் மட்டும் போதும்னு சொல்லிட்டானா இல்லையா, போதும்னு சொல்ல வச்சுட்டானா இல்லையா, ஏன்னா எல்லா ஜீவராசியும் சாப்பிடணுங்கிறதுக்காக. இறைவன் எவ்வளோ பெரிய ஆள். அப்போ அவங்கள போய் இந்த கோயிலில் அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மதியானம் நேரில் வந்து பார்க்குறதுக்காக ஒரு ஐயா வர்றாங்க, உங்கள் பேர் வேண்டாம். அவங்க சன் ஒரு கிரிக்கெட் டீமில் விளையாடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தார், அவரை விளையாடவே விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜாதகம் போட்டு பார்த்துட்டு, நான் எப்பயுமே சந்திராஷ்டமனாலாம் பேச மாட்டேன், சரி அவருக்காக அந்த பையன் விளையாட போகிறாரு சக்ஸஸ் ஆகணும், ஒன்றும் சொல்லலை. ஐயா திருத்தணி முருகனுக்கு அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க, நீங்கள் எப்பயுமே அன்னதானம் செஞ்சுட்டு இறைவன்ட்ட போய் வேண்டுங்க, நடக்கும். செய்கிறதுக்கு மாதிரி எனக்கு இது செய்யின்னு வேண்டாதீங்கன்னு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவங்க பணம் கட்டி மறுநாள் டீமில் அந்த பையன் செலக்ட் ஆகிட்டார், ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. என்ன அப்போ அந்த அன்னதானம்ங்கிறது அவ்வளோ வேலையை செய்யுது. ஒரு சிலருக்கு ஒரு எல்லாரும் அந்த அன்னதானம் செய்யுங்க. நிறையா எத்தனையோ அரசாங்கம் நடத்துது, நிறையா அநாத ஆசிரமங்கள் நடத்துது, நிறையா மாற்றுத்திறனாளிகள் ஆசிரமம் நடத்துது, வயதானவங்களுக்கு ஆசிரமம் நடத்துது, அந்த மாதிரி இடங்களுக்கு அன்னதானம் போய் செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். அதனால தான் வள்ளலார் சொன்னார், வாடியே பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணேன்னு. பூச நட்சத்திரம் தான் வள்ளலாருடைய நட்சத்திரம் புரியுங்களா. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிசன், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், 8 அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், 8 நட்சத்திரம். அது போய் தானத்துக்கான நட்சத்திரத்தை அங்கே வச்சுருக்காங்க. தானம் கொடுத்தா 8 கர்ம விலகும்னு அதுக்கு பேர். கண்டிப்பாக சரி. நோய்களுக்குன்னு நிறைய பரிகாரம் வச்சுருக்கேன். இந்த நட்சத்திரத்துக்கு இது, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நோய், அதான் ஆறுக்குடையவர் இந்த நட்சத்திரத்துலேருந்து இந்த தசாபூர்த்தி நடத்தினா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான ஈஸியான சொல்யூஷனும் ப்ளஸ் மருத்துவமும் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், நன்றிம்மா.